ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்டு இருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதில் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். 30 days ஆஃபர் அப்படின்றதில் வந்து தினம் ஒரு பரிசு அப்படின்ற ஒரு லக்கி வின்னர் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் அவங்க கையில் கிடைச்சதும் அவங்களோட சந்தோஷத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்கங்க, ரொம்ப நன்றி. ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், நம்ம கிவ்வேயில் கொடுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு அந்த செடியை முளைக்க வச்சு அந்த செடியில் பூ வரதாக இருக்கட்டும், செடி முளைச்சி வரதாக இருக்கட்டும், அதை எங்களோட பகிர்ந்துருக்கும் போது தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து எங்களுக்கு கிடைக்குது. பரிசு கிடைக்காதவங்க சோர்ந்து போகாதீங்க, கண்டிப்பாக ஒன் டே வந்து கிஃப்ட் கிடைக்கும். ஆடி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நாம் நிறைய ஆஃபர்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், க்ரோபேக்ஸாக இருக்கட்டும், ட்ரைன் செல் மேட்டாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 rupees மேலே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ கிவ்அவே சீட்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த சீட்ஸ் வந்து போட்டு அவங்கள செடிகள் வந்து ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. விதைகளை வீணாக்கிடுவாங்களோ அப்படின்னு நாங்கள் ரொம்ப பயந்தோம், பட் அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக செடியாக வந்து வளர்த்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி வீடியோவில் ஆடிப்பட்டத்துக்கான அதிரடி ஆஃபர் ஒன்று சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னென்னா, கீரை போடும்போது எந்த சைஸ் பேகு போடுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து புதினா கீரை. புதினா கீரையாக இருக்கட்டும், பாலக்கீரையாக இருக்கட்டும், இந்த அரைக்கீரை, இந்த மாதிரி கீரை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 15x9 இந்த சைஸ், அப்படி இல்லைன்னா 18x9, அப்படி இல்லைன்னா 24x9, இந்த மூணு சைஸில் வந்து கீரைகளை நம்ம வளர்க்கலாம். அது ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து. எஸ்டர்டேவோட லக்கி வின்னர் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஐடியில் இருக்கவங்க தான் எஸ்டர்டே வின்னர், கிறிஸ் ரிச்சி விலாக்ஸ். இவங்க தான் எஸ்டர்டேவோட வின்னர். ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட ஐட்டம்ஸ் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டில் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 15x9 இந்த சைஸ் கீரை பேகே வந்து சரியாக போயிடுங்க. இல்லை 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 18x9, அப்படி இல்லைன்னா 24x9. ஏன் அந்த ரெண்டு சைஸ் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் கீரையை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக கீரை வச்சு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இல்லை ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 ஸ்பூன் கீரை இருந்தால் போதும் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஸோ எப்படி உங்கள் வீட்டில் கீரை சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீரை பேக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆடி சீசன் பிகினர்ஸ்க்காக தான் நான் இவ்வளோ டீடைல்டாக சொல்லிட்டு இருக்கேங்க. ஒரு கீரை வைக்கிறீங்கன்னா ஒரு 3-4 ஹார்வெஸ்டாவது பண்ணுற மாதிரியான இருக்கிற கீரைகளாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கத்திரிக்காய் செடியும் அந்த மாதிரி தாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு செமி ஷேட் அப்படி இல்லைனா வந்து நிழல் பாங்கான பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பகுதியில் வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் உங்களுக்கு நிறைய காய்க்கவே காய்க்காது. ஏன்னா எந்த செடியை எந்த மாதிரி பிளேஸில் வைக்கணும், இப்போ நிழல் பகுதியில் வைக்கணுமா இல்லை வந்து நல்ல வெயில் அடிக்கிற பகுதியில் வைக்கணுமா அப்படின்ற டவுட்ஸே நிறைய பேர்த்துக்கு இருக்குது. கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகாய் செடி, இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட், ஒரு 6-7 மணி நேரம் சன்லைட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹார்வெஸ்ட் இருக்கும். இப்போ க்ரோபேக்கில் வளர்த்த நான் கத்திரிக்காய் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நீங்கள் தரையில் இருக்கிறத தான் காட்டுறீங்க, தரையில் வந்து நல்லா தான் வரும், க்ரோபேக்கில் வைக்கும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரோபேக்கில் இருக்கிறதுலேயே நல்லாவே வளரும், நாம் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நிறைய ஹார்வெஸ்ட் நம்மளாலையும் எடுக்க முடியும். வெண்டைக்காய் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வெண்டைக்காயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 க்ரோபேக் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு 1/2 kg அளவுக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் வருங்க.
வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளவரிங் வந்ததுலேருந்து ஒரு 5-7 நாளுக்குள்ளன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிடணும். உங்களுக்கு பார்த்தாவே ஆல்மோஸ்ட் அது முத்திடுச்சா முத்திலையான்லாம் தெரியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் வெண்டைக்காய் வந்து ஒடிச்சே ஆகணும். ஒடிச்ச மீன்ஸ் கட் பண்ணணும். நாங்கள் வந்து கிராமத்தில் அதை சொல்லுவோம், வெண்டைக்காய் ஒடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் வெண்டைக்காய் கரெக்டாக கட் பண்ணினீங்க அப்படின்னா தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு எலசாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து முத்திடும். வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15x15 இந்த பேக்கில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 செடி அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை அப்படின்னா 3 செடி வைக்கலாம். நாங்கள் எப்போவுமே 2 செடி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அந்த 2 செடியுமே வந்து நல்லா புஷியாக வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய காய்கள் கிடைக்கும். நீங்கள் 3 செடி வச்சு வர்ற காய்கள் வந்து 2 செடியிலேயே உங்களால் எடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த செடிகளுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அதில் நிறைய கிடைக்கும். பிகினர்ஸ் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வாட்டரிங் தாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வாட்டர் விடுறதுல தான் வந்து ஓவர் வாட்டரிங் ஆகிட்டு செடி வந்து வேரல்கள் நோய் பிரச்சனையெல்லாம் போயிடுது. சீட்ஸ் ஜெர்மினேஷன் நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா, இப்போ ஆடி சீசனுக்கு கூட அப்போ கூட பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றவே கூடாது, தெளிக்கணும். இப்போ வெண்டைக்காய் செடி க்ரோ பேக்கில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரீனிஷாக இருக்கட்டும், அதில் இருக்க காய்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நோய் தாக்குதலும் இருக்காது. நாம் வந்து அழகாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பறிச்சுக்கலாம். கஸ்தூரி வெண்டை, வெள்ளை வெண்டை, சிகப்பு நீல வெண்டை, இந்த மாதிரி ஏனத்தந்த வெண்டை நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. எல்லா வெரைட்டியுமே நம்மளால் மாடி தோட்டத்தில் வளர்த்த முடியும். கஸ்தூரி வெண்டை மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய செடியாக வரும் அப்படின்றதுனால 15x15 ஒரே ஒரு செடி மட்டும் வைங்க, அதில் வந்து 2 செடி வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஸ்பேஸ் பத்தாது, அது கொஞ்சம் புஷியாக பெருசாக வரும். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கே வரும். பச்சை மிளகாய் செடிக்கும் நீங்கள் வந்து 15x15 இந்த சைஸ் பேக் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு 2 செடி இல்லைனா 3 செடி இந்த மாதிரிக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும். மர டைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பழ மரம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த முருங்கை மரம், இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 18x18 இந்த சைஸ் க்ரோ பேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பல செடிகளுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது 24x24, ஆனால் அதை நீங்கள் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 18x18 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து ரீபாட் பண்ணும்போது வேணால் 24x24 மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்பயுமே பழ வகைகளுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி மரம் முருங்கை மரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹெவி ஃபீடர்ஸ்ங்க. அதனால் இதுக்கு வந்து அந்த ஒரு க்ரோபேக் சைஸ் பெருசாக தான் இருக்கணும். நீங்கள் சின்ன சைஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காய்கள் வந்து நிறைய கிடைக்காது. செடி பார்க்க உங்களுக்கு தழதளன்னு தான் இருக்கும், ஆனால் சட்டுன்னு உங்களுக்கு பூவே எடுக்காது. அப்படியே பூவே எடுத்தாலும் பூ உதிர்ந்து போயிடும், காய்கள் பிடிக்காது. அதனால தான் நாங்கள் அந்த சைஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் 18x18 சுரக்காய், பீக்கங்காய், பொடலங்காய், இந்த மாதிரியான கொடி வெரைட்டிஸ்க்கு, பூசணிக்காய், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா 18x18 இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கிழங்கு வகைகளுக்கும் இது சரியாக இருக்குங்க. இந்த ஏர் பொட்டேட்டோ, காவாளி கிழங்கு, அந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு அடியிலையும் கிழங்கு வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே 18x18 இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாகலுக்கெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சைஸ் வைக்கலாங்க, 15x12 நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சைஸ் கொடிக்காய் அந்த பாகலுக்கு மட்டும் அது வைக்கலாம். ஏன்னா பாகலோட கொடி ரொம்பலாம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த சுரக்காய், பீக்கங்காய், பொடலங்காய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொடி போகும் அப்படின்றதுனால 18x18 ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம டெரஸ்க்கும் பேர்ட்ஸ் எல்லாம் வர வைக்கணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது பேர் வந்து கம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் நான் கம்பு தான் நீங்கள் போடணும்னு இல்லை, கம்பு, சோளம், தினை, இந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் டெரஸில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து அழகாக அதை கொத்தி சாப்பிடும். அப்புறம் அப்படியே உங்கள் டெரஸ்லேயே வந்து கூடு கட்டி அப்படியே ஸ்டே பண்ணிக்கும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மூலிகை செடிகள், கொஞ்சம் காய்கறி செடிகள், கொஞ்சம் பூச்செடிகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆடி சீசனுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பூக்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹனிபீஸ்லாம் வரும். ஹனிபீஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பூச்செடிகளில் இருக்கிற அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும், எல்லா பூக்களும் வந்து உங்களுக்கு காய்களாக மாறும். அப்படி இல்லைனா பூ எடுக்குது பூ கொட்டுது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். நம்ம என்ன தான் வந்து பெருங்காய கரைசல் தெளித்தாலும் சரி, தேனீக்களோட பங்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன், இந்த மாதிரி பிவிசி பைப் வச்ச க்ரோபேக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
டுடே ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கேஜி பாஸ்பர் பாக்டீரியாங்க. இந்த உயிர் உரம் அந்த ஒரு லக்கி ட்ராவில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். நம்ம வீடியோ பார்த்ததுலேருந்து 1 hour கமெண்ட் பண்ணியிருக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கணும். அவங்கள தான் நம்ம வந்து அந்த குழுக்களுக்கு நேம் எழுதி போடுவோம். தினம் தினம் ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஆடி சீசனுக்கு உண்டான ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ கிஃப்ட்லேயே வாங்கிக்கலாங்க. வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருக்கேங்க, இன்றைக்கி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு. அது என்ன ஆஃபர் அப்படின்னா ஆடி அசத்தல் ஆஃபர் தாங்க. 1 week வந்துட்டு 1000 rupees மேலே க்ரோபேக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இது க்ரோபேக்ஸ்க்கு மட்டும்தாங்க. 5th July வரைக்கும், அதாவது 5ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க, ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எல்லாரும் அவங்கவுங்களோட டெரஸில் ஒரு குட்டி கார்டன் ரெடி பண்ணுங்கள். நஞ்சில்லாத காய்கறிகளை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.